உணவு அரசியல் இதை தாங்க போன வாரம் சனிக்கிழமை உணவுன்ற தலைப்புல வந்த பதிவுல நம்ம பார்த்தோம். உணவு அரசியலோட முதல் பாகத்துல உணவு அரசியல்னா என்ன, அது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு அப்படின்றத பார்த்திருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம உணவு அரசியலோட இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம். சொல்வனம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போய் இதை பத்தி மேலும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சொல்வனம் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் முதல் முறையா சொல்வனம் சேனலுக்கு வருகை தந்திருக்கிறவங்களும் மறக்காம சொல்வனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, விளம்பரங்கள் எப்படி ஒரு நுகர்வோருடைய வாங்கும் பழக்கத்தை மாத்துது, விவசாயத்துல உணவு அரசியல் வந்ததுனால என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டையும் நம்ம சாப்பிடுற முறையும் வச்சு எப்படி சமூக அந்தஸ்து தீர்மானிக்கப்படுது, நம்ம கும்பிடுற சாமிகளுக்குள்ளேயும் உணவு அரசியல் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். தோராயமாக ஒருத்தர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா 2000 விளம்பரங்களையாவது பார்க்க வேண்டி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விளம்பரங்கள் பெருகி போயிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா பொருட்களும் விளம்பரம் செய்யப்படுதுங்க. உணவு சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள்ல எத்தனை விதமான பொய்கள் கூறப்படுதுன்றத பாக்கலாம். ஆர்கானிக்னு சொல்லி ஏமாத்துற பொய்கள் தாங்க அதிகம். சாதாரணமா கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரைய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல அழகா பேக் பண்ணி ஆர்கானிக் முறையில விளைவிக்கப்பட்டதுன்னு லேபிள் ஊட்டி விக்கிறாங்க. முருங்கைக்கீரையில என்னங்க ஆர்கானிக், ஆர்கானிக்ன்ற பேரை பயன்படுத்தினா ஆரோக்கியத்து மேல அக்கறை உள்ளவங்க எழுதுல ஏமாத்திடலாம் அப்படின்னு ஆர்கானிக் பிஸ்கட்ஸ், ஆர்கானிக் பேபி ஃபுட்டுன்னு என்னென்ன பொருட்கள் முன்னாடி ஆர்கானிக்ன்னு பேர் வைக்க முடியுமோ அதெல்லாம் உண்மையாகவே ஆர்கானிக் முறையில விளைவிக்கப்பட்டதா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம மக்கள் அதை போய் வாங்கி ஏமாந்து போறாங்க. இந்த மாதிரி ஆர்கானிக்னு சொல்லி விளம்பரப்படுத்துற பொருட்கள் எல்லாம் ரசாயன முறையில விளைவிக்கப்பட்ட பொருட்களா தான் அநேகமாக இருக்கு. கம்மியான கலோரின்னு சொல்லி விற்கப்படுகிற லோ கலோரி உணவுகள், உண்மையாகவே லோ கலோரி உணவுகளை தான் சாப்பிடணும்னு இருந்தா வெறும் பச்சை தண்ணியும் பழங்கள் வெள்ளரிக்காய் போன்ற காய்களை மட்டும்தாங்க சாப்பிடணும். இந்த மாதிரி இயற்கையான சமைக்கப்படாத உணவுகள்ல தான் கலோரி கம்மியா இருக்கு. கலோரிகள்னா என்னன்றத முதல்ல நம்ம பார்க்கணும் இல்லையா. கலோரிகள்னா நம்ம சாப்பிடும் உணவுகள் எல்லாம் செரிமானம் ஆகுறப்போ நம்ம உடலுக்கு சில சக்திகளை கொடுக்கும் இல்லையா, அதுதான் கலோரி. அதிக கலோரி இருக்கிற உணவுகள் அதிக சத்துக்களை கொடுக்கும். நம்ம அத்தனை சத்துக்களையும் செலவு பண்ணாதப்போ அதையெல்லாம் கொழுப்பா நம்ம உடம்புல படிய ஆரம்பிச்சிடும். ஃபேட் ஃப்ரீன்னு சொல்லப்படுற கொழுப்பு நீக்கப்பட்ட உணவுகள்ல கூட அதிகமான கலோரிகள் இருக்குங்க. 100 கிராம் அரிசியில பாத்தீங்கன்னா 345 கலோரி இருக்கும். அதே 100 கிராம் கோதுமையில 344 கலோரி இருக்கும். ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு அளவுல கலோரிகள் மாறுபடுங்க. உடல் பருமன் இருக்கிறவங்க எடையை குறைக்கிறதுக்காக கலோரிகளை கணக்குல வச்சு கம்மியான கலோரி உணவுகளை சாப்பிடுவாங்க. சில நிறுவனங்கள் இதை நல்லா பயன்படுத்திட்டு லோ கலோரின்னு உணவு வகைகளை தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிக்கப்படும் உணவுகளிலையும் பாத்தீங்கன்னா ரசாயனங்களும் சுவையூட்டிகளும் சர்க்கரையும் சேர்க்கப்பட்டு இருக்கோங்க. இது எல்லாம் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே கெடுதலானவை. ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு பார்த்தா சந்தையில ஆயிரக்கணக்கான விளம்பரங்களை பார்க்க முடியுங்க. சின்ன குழந்தைகளுக்கு ஆரம்பிச்சு சிறுவர் சிறுமியர் ஆண் பெண் முதியவர்கள்னு எல்லா வயதினர்களுக்கும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப விற்கப்படுகிற ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நிறைய. பெரும்பான்மையான சத்துக்கள் ரசாயன முறைகள்ல தாங்க சேர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அத்தனை சத்துக்களும் ஒரு மனிதனுக்கு தினமும் அவசியம் தானான்றத யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லையா. விட்டமின் ஏ பி சின்னு ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை இருக்கோ அத்தனை விட்டமின்களும் புரோட்டீன்களும் கால்சியம் போன்ற மினரல்களும் இதெல்லாம் நாம குடிக்கிற ஒரு டம்ளர் ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லயே கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அத்தனை சத்துக்களும் நம்முடைய உடலுக்கு ஒரே நேரத்துல தேவைப்படுமான்றது தெரியாது இல்லையா. அடுத்தது மல்டி கிரெயின் உணவுகள், நிறைய தானியங்கள் சேர்க்கப்பட்ட உணவுகள்னு விளம்பரப்படுத்தப்படுற உணவு வகைகள். உண்மையாகவே இத்தனை தானியங்களும் சேர்த்து செய்யப்பட்ட உணவுகள் தானான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியங்க. மல்டி கிரெயின் சேர்க்கப்பட்ட உணவுகள்னு சொல்லி விளம்பரப்படுத்துற பொருட்கள்ல ரசாயன முறையில சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களும் பட்டை தீட்டப்பட்ட தானியங்களும் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. அடுத்தது இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லி விளம்பரம் செய்யப்படுற ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் வகைகள். கொழுப்பு இல்லாத எண்ணெய எப்படிங்க உற்பத்தி பண்ண முடியும். இப்ப எல்லா வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா
ரீஃபைண்ட் ஆயில் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ரீஃபைண்ட் ஆயில்ன்றது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய். பல்வேறு ரசாயன சுழற்சிக்குள்ள போய் தான் ரீஃபைண்ட் ஆயில நமக்கு கிடைக்குதுங்க. ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தினா இதயத்துக்கு நல்லது, குறைஞ்ச கொழுப்புள்ளதுன்னு சொல்லி தான் விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பொய்யான விளம்பரங்களை பார்த்து மக்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதய நோயாளிகளோட எண்ணிக்கையும் அதிகமாச்சுங்க. அடுத்தது ஃப்ரூட் ஃப்ளேவர் ட்ரிங்க், பழவாசனை சேர்க்கப்பட்ட குளிர்பானங்கள். இதோட விளம்பரங்கள்ல உண்மையாகவே நெஜ பழங்களை சேர்த்து தயாரிக்கப்பட்ட பானங்கள் மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இந்த ஃப்ரூட் ஃப்ளேவர் ட்ரிங்க்ஸ்ல எந்த வகையிலும் உண்மையான பழங்கள் சேர்க்கப்படுறது கிடையாதுங்க. இந்த விளம்பரங்களை பார்த்து இதுல உண்மையான பழங்கள் மட்டுமே சேர்த்து இருக்காங்கன்னு நம்பி ஏமாந்து போறவங்க நாம தான். இந்த மாதிரி பானங்கள்ல 10-25% வரைக்கும் பழங்களோட கான்சென்ட்ரேட் சொல்லப்படுற செறிவுகள் ரசாயன முறைகள்ல தயாரிக்கப்பட்டு சேர்த்திருப்பாங்க. மிச்சம் இருக்கிறதெல்லாம் சர்க்கரையும் உடம்புக்கு ஒவ்வாத சில ரசாயன பொருட்களும் தாங்க. அடுத்து குழந்தைகளை ஈர்க்கிற மாதிரி காண்பிக்கப்படுகிற சாக்லேட் விளம்பரங்கள். இப்ப எல்லாம் சாக்லேட் விளம்பரங்கள்ல கூட வைட்டமின்கள் புரோட்டீன்கள் இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம ஊர்கள்ல மலிவா கிடைச்ச வேர்க்கடலையை நாம சாப்பிட்டு இருந்தப்போ வேர்க்கடலையில கொழுப்பு அதிகம், அதை அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கையில இருந்த தூக்கி எரிய வச்சு இப்ப அதே வேர்க்கடலைய புரோட்டீன் நிறைஞ்சதுன்னு சொல்லி சாக்லேட்ல கலந்து விளம்பரப்படுத்தி நம்மள சாப்பிட வைக்கிறாங்க. அடுத்து விளம்பரங்கள்ல டாக்டர் பரிந்துரை பண்ற மாதிரி காமிக்கிறது. நாம தான் வெள்ளக்கோட்டு போட்டு டாக்டர்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவோமே. அந்த விளம்பரங்கள்ல டாக்டர் மாதிரி நடிகர்கள் தான் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் டாக்டர் பரிந்துரைன்னு சொல்றதை நம்பி மக்கள் வாங்கிடுவாங்க. இது போன்ற யுக்திகள் பெரும்பாலும் குழந்தைகளுக்காக தயாரிக்கப்படுற சத்து பானங்களிலேயும் பற்பசை போன்ற விளம்பரங்களிலேயும் பயன்படுத்தப்படுதுங்க. மருத்துவர் பரிந்துரைனா எந்த மருத்துவர் பரிந்துரைக்கிறார், இது எதற்கான பரிந்துரைன்றத நாம யாரும் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறது கிடையாது. ரசாயன முறைகள்ல தயாரிக்கப்பட்ட உணவுகளிலையும் ஆர்கானிக் ஸ்டிக்கர் ஒட்டி எப்படி ஏமாத்தி விற்பனை பண்றாங்களோ அதே போல இயற்கைன்னு சொல்லி விளம்பரப்படுத்துற பொருட்களும் அதிகங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா தேன், இயற்கையான தேன் சொல்லி மார்க்கெட்ல விற்கப்படுகிற தேன் எல்லாமே சர்க்கரையும் ரசாயனமும் கலந்த கலவைதாங்க. நேச்சுரல் ஹனின்னு விற்பனை பண்ற பாட்டில்கள்ல ஏன் எக்ஸ்பைரி டேட் போடணும்? இயற்கை தேனா அதுக்குதான் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாதே. இயற்கை தேன் எத்தனை காலமானாலும் கெட்டு போகாதே. இத பத்தி நாம என்னைக்காச்சும் யோசனை பண்ணி பாத்திருக்கோமா? அடுத்து பால் விளம்பரங்கள். பதப்படுத்தப்பட்ட பாஸ்டரைஸ் பண்ண பால் கெடாம இருக்கும். இந்த மாதிரி பொய்களை நம்பி ஏமாறாம விளம்பரங்கள்ல சொல்றது அத்தனையும் உண்மைதானு ஆராய்ச்சி பண்ணி வாங்குற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணுங்க. மக்கள் தொகை அதிகமானதுனால இயற்கையான முறையில விளைவிக்கப்படுற பொருள்களுடைய அளவும் கம்மியாயிடுச்சு. அதனால இந்த மாதிரி ரசாயன பொருள்களையும் போலித்தனமான விளம்பரங்கள் பண்ணி விற்கப்படுற பொருள்களும் தான் அதிகமாயிடுச்சு. நாம இந்த மாதிரி போலித்தனமான விளம்பரங்களை எல்லாம் நம்பாம உண்மையாகவே ஆரோக்கியத்துக்கு உகந்த பொருள்களா வாங்கி பயன்படுத்த பழகிக்கணும். இயற்கை முறையில விவசாயம் பண்ண வரைக்குமே எந்த விவசாயமுமே தற்கொலை பண்ணிக்கலாங்க. எப்போ அதிக அளவுல ரசாயன மருந்துகளை பயன்படுத்த ஆரம்பிச்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்களோ அப்ப விவசாயிகளும் ரசாயன மருந்துகளையும் உர கம்பெனியுமே நம்பி மட்டுமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மண்ணு கெட்டு போய், தண்ணி கெட்டு போய், அதுக்கப்புறம் அந்த நிலத்துல எந்த பயிருமே பண்ண முடியாம போனப்புறம் தான் விவசாயிகளுடைய தற்கொலை எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு. சில வருஷங்களுக்கு முன்னாடி கேரளால எண்டோ சல்ஃபான்ற மருந்தை ஏலக்காய் தோட்டங்களுக்கு பயன்படுத்தினாங்க, தெரியும் இல்லையா? அந்த மருந்தை ஹெலிகாப்டர்ல போய் தான் பயன்படுத்துவாங்களாம் ஏலக்காய் தோட்டத்திற்கு. வீடுகள்ல இருக்கிற தண்ணிலையும் அங்க இருக்கிற குளம் குட்டையிலையும் நிலத்திலையும் பட்டு அந்த ரசாயனம் கருவுல இருக்கிற குழந்தைகள் வரைக்கும் தாக்கி குழந்தைகள் ஊனமாகவும் மூல வளர்ச்சி கம்மியாகவும் பிறந்தாங்க அப்படின்ற செய்திய நம்ம யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாது இல்லையா? உணவு அரசியல் நாம சாப்பிடுற சாப்பாட்டை மட்டும் மாத்தலைங்க, சாப்பிடுற முறையுமே கூட மாத்திடுச்சு. சாப்பிடுற சாப்பாட்டை வச்சு அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க, எந்த சாதிய சார்ந்தவங்கன்றதையும் தீர்மானிக்கிறாங்க. அசைவம் சாப்பிட்டா கீழானவங்க, அதுலயும் மாட்டுக்கறி பன்னிக்கறி போன்றவற்றை சாப்பிட்டா ரொம்ப கீழானவங்க, சைவ சாப்பாடு சாப்பிடுறவங்க தான் உயர்ந்தவங்கன்ற எண்ணத்தை விதைச்சு வச்சுட்டாங்க. நாம சாப்பிடுறத சோறுன்னு கூட சொல்லக்கூடாதுங்க, அது கேவலமா.
சாதம்னு சொல்ல வைக்கிறாங்க. டீ குடிக்கிறவங்க எல்லாம் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவங்க, காபி குடிக்கிறவங்க எல்லாம் உயர்குடியில பிறந்தவங்கன்றத குடிக்கிற பானங்கள்லயும் கூட வேறுபடுத்தி பாக்குறாங்க. என் தட்டுல இருக்கிற சாப்பாட்டையும் நான் குடிக்கிற பானங்களையும் வச்சு கூட பாகுபாடு பாக்குறாங்கன்னா அதுவும் உணவு அரசியல் தானுங்க. நாம சாப்பிடுறது போக சாமி கும்பிடுறப்போ என்ன படைக்கணும்ன்றது வரைக்கும் உணவு அரசியல் இருக்குதுங்க. சில சாமிகளுக்கு வெள்ளை நிற உணவுகள் மட்டும்தான் படைக்கணும், சில சாமிகளுக்கு ஆரஞ்சு நிற உணவுகளை படைக்கணும். சிறு தெய்வங்கள் எல்லாத்துக்குமே அசைவம் தான் படைக்கணும்னு சாமிகளுக்கே உணவு அரசியல் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த உலகத்தையே கடவுள் தான் படைச்சாருன்னு சொல்றவங்களும் அவங்க தான். சாமிகளோட படையல்கள்ல இந்தந்த உணவுகள் தான் இருக்கணும்னு உணவு அரசியல் பண்றவங்களும் அவங்களாதான் இருக்கிறாங்க. உணவு அரசியலை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சின்ன சின்ன சொற்கள் தான் சொல்வனமாகுது, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த உணவு அரசியல் உங்க நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதனால இந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சொல்வனம் சேனலுக்கு முதல் முறையா வருகை தந்திருக்கிறவங்களும் இதுவரைக்கும் சொல்வனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காம சொல்வனம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை உணவு பத்தின வேற ஒரு தலைப்புல உங்களை நான் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.